வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் இந்தியா தேசத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்றார் பாஸ்டர் ரோபர்ட் ரோய் அவர்கள். வல்லமையான இந்த ஊழியக்காரனை இந்த நாளிலே மில்டன் கின்ஸ் என்ற பகுதியிலே சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகின்றேன். அந்த தயவுக்காய் நான் நன்றி செலுத்துகின்றேன். அந்த தயவை ஏற்படுத்தி கொடுத்ததான பாஸ்டர் ஆண்டனுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவரிடத்தில் பல காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி சில விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். ப்ரேஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை காண கொடுத்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியூடாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பாஸ்டர். உங்களை பற்றி சில காரியங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, என்னுடைய பேர் ராபர்ட் ராய். நான் இந்தியாவில் பெங்களூரில் நான் வசித்து வருகிறேன். பட் மை நேட்டிவ், என்னுடைய சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே படித்து வளர்ந்தேன். 20வது வயதிலே ஊழியத்திற்கென்றே என்னை அர்ப்பணித்து நான் ரெவரன் டேவிட் ஸ்டுவர்ட் ஜூனியர் என்கிறதான ஒரு அமெரிக்க மிஷினரியோடு கூட ஒரு 16 ஆண்டுகள் அவரோடு கூட ஊழியம் செய்து பிற்பாடு தொடர்ந்து ஆண்டுடைய பணியை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் உதவி செய்து வந்திருக்கிறார். பெங்களூரில் நான் வசித்து வருகிறேன். எனக்கு ஒரு மனைவி, ஒரு மகள், 5 மாதத்திலே ஒரு மகள் இருக்கிறாங்க. பாஸ்டர், நீங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட காலநிலைகள், கஷ்டங்கள், உங்களுக்கு மிகுந்த பாடுகள், உபத்திரவங்களுக்கூடாக நீங்கள் போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் தாமே உங்களை 16 வருடங்கள்ன்றது ஒரு கொஞ்ச காலமில், 16 வருஷம் தானே என்ன பாஸ்டர்? அவர் கூட இருந்தது 16 வருஷம். அதுக்கப்புறம் ஊழியத்தில் திஸ் இஸ் மை 20th இயர், 20வது வருடம். ஆமாம், 20 வருஷம்ன்றது கொஞ்ச காலம் இல்லை பாஸ்டர். இந்த நாட்களில் அநேக பாடுகளோடு, அநேக கஷ்டங்களோடு அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அநேகர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட உபத்திரவமான இந்த காலங்களில் கர்த்தர் நீங்கள் ஆராதிக்கும் போது அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றார்கள், அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கின்றோம். நீங்கள் எப்படி தேவனை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும் என்று எப்படி நீங்கள் கற்றுக்கொண்டீங்க? ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான பிரதான ஒரு கட்டளை, நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் பிரதானமான ஒரு நோக்கம், நாம் கர்த்தரை ஆராதி, மனிதர்களாக நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், மோசேயின் இடத்திலே என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை போகவிடு என்று. எகிப்திலே அவர்கள் அடிமையாக இருக்கும் பொழுது, அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து நீ பார்வனிடத்திலே போய் சொல், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை போகவிடு. ஸோ தட் இஸ் த ப்ரைம் பர்பஸ் அண்ட் த ப்ரைம் ரீசன் தட் வி ஹவ் பீன் கிரியேட்டட் டு வர்ஷிப் அ லிவிங் காட், அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. ஸோ அதை நான் சிறுவயது முதல் நான் அறிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய், என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக, பல ஊழியர்கள் அவருடைய அனுபவங்கள் மூலமாக நான் பார்த்து பல காரியங்களை நான் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். படிப்படியாக இந்த காரியங்களை நான் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கும் நான் கற்று வருகிறேன். கற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் வித்தியாசமான அனுபவங்கள் மூலமாக, பல ஊழியர்களோடு பழகுவதன் மூலமாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஒரு சில காரியங்களை ஒவ்வொரு இடத்துலேருந்து நான் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய வீட்டில் நாங்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் அவருடைய ஃபேமிலி ப்ரேயர், காலையில் ஒரு நாளும் 5 மணிக்கு நாங்கள்லாம் எழும்பிடுவோம். நாங்கள் எழும்புறோமோ இல்லையோ அவங்க எங்கள் மம்மி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக நாங்கள் ப்ரே பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பின்னணித்திலிருந்து நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்பொழுது நான் ஊழியத்திலே அதிக வாஞ்சி உடையவனாய், அப்போது நான் ஐ வாஸ் பிளேயிங் த கீபோர்ட், மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தேன். பல ஊழியர்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ண முடியாய், பாடும்படியாய் நான் போவது உண்டு. ஸோ அந்த நாட்களிலே வாலிபர்களாய் என்னோடு கூட ஒரு சில நண்பர்கள் உண்டு. பிரதர் வெஸ்லி மேக்ஸ்வெல் இன்றைக்கு ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அவர், நான் அப்பொழுது சிறுவன், சிறிய பையனாக இருந்தேன். இன்னும் ஒரு சிலரெல்லாம் நாங்கள் சேர்ந்து மாலை நேரங்களிலே
அவங்களாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க. நாங்கள் போய் ஒரு இங்கிலீஷ் சர்ச் ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அங்கே போய் அடிக்கடி ஜெபிப்பது வழக்கம். விடணும் என்னவோ தெரியல. ஆண்டவர் இன்றைக்கி நாங்கள் எங்கள் எல்லாரையும் ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய அழைப்பு அதை அறிந்து கொண்டவர்கள் என்பதை நான் நிச்சயமாக நான் அறிகிறேன். இந்த ஊழியத்தின் பாதையில் வரும்பொழுது வித்தியாசமான ஊழியர்கள் போதகர்களோடு நான் சொன்னேன், ரெவரன் டேவிட் ஸ்டுவர்ட் ஜூனியர் அவர்களோடு கூட 16 வருஷம் இந்த ஊழியத்தில் நான் இருந்தேன். அவரோடு கூட நான் இருக்கும்பொழுது அந்த நாட்களில் கற்றுக்கொண்டதான காரியங்கள் ஏராளமான காரியங்கள். இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்றால் ஆண்டவருடைய சுத்த கிருபை, ரெண்டாவது ரெவரன் டேவிட் ஸ்டுவர்ட் ஜூனியர் அவர்கள் கூட அவர்களோடு ஊழியத்தில் நான் இருந்ததினாலே பல காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். பாஸ்டர், இது இந்த கேள்வி அநேகருக்கு இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஆராதிக்கிறது வந்து இன்றைக்கு உடனே வரப்போகிற ஒரு காரியம் இல்லை, அது அனுதினமும் நாங்கள் பயிற்சிவிக்கப்படணும். ரெண்டாவது வந்து அதுக்கு ஒரு வாஞ்ச வேணும், கர்த்தர் கொடுக்குற தாளந்து என்ன, அது வந்து ஒரு தாளந்து. இப்போ வேர்ஷிப் பண்ணுற ஒரு நல்லா வேர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு தாளந்து உள்ள ஒரு ஆள் வந்து நல்லா ப்ரீச்சும் மெசேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்களாக இருப்பினோம். இப்போ என்ற கேள்வி என்னண்டா பாஸ்டர், வேர்ஷிப் பண்ணுறதுக்கு வந்து பயிற்சிவிக்கப்பட்டு ஒரு ப்ராக்டிஸ் வேணும், அதே இடத்துல தேவன்ற கிருபையும் வேணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, சின்ன வயசுல இருந்து நாங்கள் ஜெபிச்சிருந்து இருக்கிறோம், குரூப்பாக சேர்ந்து பாடி இருக்கிறோம். உங்களோட வாஞ்சு என்ன பாஸ்டர் நீங்கள்? யா, இப்போ நீங்கள் யோசிச்சிங்களா, நான் வந்து வேர்ஷிப் லீடர் ஆகணும், நல்லா வேர்ஷிப் பண்ணுற உண்டு, எனக்கு தாளந்து இருக்குன்னு சிறு வயசுல இருந்து நீங்கள் அடையாளம் கண்டதுக்காக ஜெபிச்சிங்களா? அல்லது வர்ஷிப் லீடராக பெரிய ஆளாக மாறணும் அப்படின்லாம் நான் ஒரு நாள் யோசித்தது கிடையாது. ஆனால் எனக்கு உள்ள எனக்கு ஒரு வாஞ்சை இருந்துச்சு. பல சிறு வயது முதல் நாங்கள் பல கூட்டங்களுக்கு நாங்கள் போவோம். டிஜிஎஸ் தினகரன் அங்கிள், இன்னும் நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்ததுனால நிறைய அமெரிக்கன் ப்ரீச்சர்ஸ் அந்த கிரவுண்ட் மீட்டிங்ஸ்க்கு வருவாங்க. ஸோ ஒரு மீட்டிங்கை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லா மீட்டிங்லேயும் நான் வந்து சின்ன பையனாக இருப்பேன். அப்போ முதல் ஆளாக நான் இருப்பேன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போய் தொட்டு பார்க்கணும்னு ஆசை. சில ஆட்கள் இருந்தாங்க விரட்டி அடிச்சிருவாங்க. ஸோ அதில் எப்படியோ தெரியல, ஆண்டவர் அதை குறித்து ஒரு வாஞ்சியை கொடுத்தாரு. ஆனால் நான் அந்த மாதிரி யோசித்தது கிடையாது. பட் நாட்கள் செல்ல செல்ல 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வரும்பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பித்தேன். பீப்புள் ஸ்டார்டட் யூஸிங், என்னை பயன்படுத்தின போதகர்களுக்கு நான் உண்மையாகவே நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் நிறைய பேர் என்னை உற்சாகப்படுத்தினாங்க. அதனால் யாரோ ஒருவர் தூக்கி விட்டதுனால தான் இன்றைக்கி நிச்சயமாக நான் அந்த ஒரு நிலைமையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய சொந்த முயற்சி என்று நான் சொல்ல முடியாது. முதலாவது ஆண்டவருடைய கிருபை, பியூர் கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதை நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய தாயார், என்னுடைய மதர் வந்து அடிக்கடி நாங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது என்னிடத்துல சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார், நீ ஆண்டவருடைய சேவையை செய்ய வேண்டும், ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று. ஸோ அடிக்கடி நான் அதை கேட்டதுனாலே ஐ அண்டர்ஸ்டுட் காட்ஸ் காலிங். ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறது, ஆண்டவருக்காக சேவை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிறதானே அந்த துடிப்பை ஐ பிலீவ் டெஃபினெட்லி என்னுடைய தாயார் எனக்கு அதை யூனோ ஷீ புட் தட் இன் மை மைண்ட். அதன் மூலமாக நான் ஆண்டவர் பக்கமாக திசை திருப்பேன். ஐ வாஸ் அ கிரிக்கெட்டர். ஆக்சுவலி நான் ஒரு கிரிக்கெட்டராக இருந்தேன். நான் என்னுடைய ஆம்பிஷன்லாம் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக மாறணும், நல்ல ஒரு கிரிக்கெட்டராக மாறணும் அப்படின்னு சொல்லிதான். ஆனால் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது ஆண்டவர் அப்படியே திசை திருப்பினார். ஊழியத்திலே நான் செல்லும்படியாக, இந்த ஆராதனை ஊழியத்திலே விசேஷமாய் நான் இருக்கும்படியாய் நிறைய மீட்டிங்ஸ் சிறு வயது முதல் அநேகர் அழைத்து செல்வார்கள் வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்கு பாடுவதற்கு. ஸோ அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி. தேங்க்யூ பாஸ்டர். அநேகருக்கு அநேக கேள்விகள் இருந்திருக்கும். பாஸ்டர் ரோபர்ட் ரோய் அவர்கள் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, இன்றைக்கு நீங்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவோ விஷயங்கள். நீங்கள் இப்போ ஊழியத்தின் பாதையில் கடந்து போகிற போது நிறைய போராட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு. உண்மையிலே ஆராதிக்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அவர் அதில் தான் அவர் சந்தோஷப்படுறார், நாங்களும் சந்தோஷப்படுறோம். உங்களோட ஆராதனையை அநேக பேர் பார்த்துருக்கிறார்கள். நாங்கள் யூடியூப்லாம் அந்த நிகழ்ச்சியில் எடுத்து பார்த்துருக்கின்றோம்.
எங்களோட மை ஜீசஸ் டிவியிலே நாங்கள் அதை போட்டிருக்கிறோம். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைய நாளில் சந்திக்கிறதுக்கு கருத்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னுமாய் பாஸ்டர் உங்களோட ஊழிய பாதையிலே கடினமான நாட்களில் இப்போ உங்களுக்கு ஆண்டவரே இந்த பாதையில் நான் எப்படி போக முடியும் என்று சில சாட்சிகள் உங்களுக்கு இருந்திருக்கு, நிறைய சாட்சிகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு சாட்சியை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஷூர், கட்டாயம். நான் நம்புகிறேன் நிச்சயமாக இது அநேக ஊழியர்களுக்கு, முழு நேர ஊழியத்திற்கு வருகிறதான அநேக வாலிபர்களுக்கு, ஊழியர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 2011 ரெவரண்ட் டேவிட் ஸ்டுவர்ட் ஜூனியர் அவர்களோடு கூட நான் சொன்னேன், 16 ஆண்டுகள் அவரோடு கூட ஊழியத்திலே அவருக்கு கீழாக நான் இருந்து அந்த தேவ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார். அநேக காரியங்களை நான் அந்த 16 ஆண்டுகள் கற்றுக்கொள்ளும்படியாக நான் அவரோடு கூட இருந்ததினாலே, அவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழே இருந்ததினாலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். 2011 அவருடைய திட்டத்தின்படி அவரை அழைத்து அமெரிக்க தேசத்துக்கு அழைத்து சென்றார். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் இனி எப்படி ஊழியம் என்று அடுத்தது என்ன என்கிறதான ஒரு கேள்வி கட்டாயம் எல்லாருக்குமே எழும்பும். ஏன்னா எனக்கு சபை கிடையாது, ஒரு வர்ஷிப் லீடராக சுவிசேஷகராக ஆண்டோடைய வேலையை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆச்சரியமாய் கத்தர் அந்த நாட்களில் வழியை திறக்க ஆரம்பித்தார். பல கேள்விகள் இருந்தது, எப்படி என்ன செய்ய போகிறோம், எப்படி நடத்த போகிறோம் என்று. ஆனால் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி பரியந்தம் நடத்துவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே நேரத்தில் அந்த சமயத்தில் என்னுடைய வைஃப், என்னுடைய மனைவி ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு கொண்டிருந்தாங்க. வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு ஒரு சில ஆண்டுகள் இந்த பிரிட்டிஷ் கம்பெனியில் நல்ல நிலமையில் ஷி வாஸ் ஏர்னிங் இந்தியாவில் இருக்கிறதான அந்த டேர்ம்ஸ் படி சொன்னோம்னா ஒரு வெரி குட் சேலரி, நல்ல நாங்கள் செட்டிலாக பெங்களூரில் நல்ல ஒரு வீட்டில் நல்ல வசதியோடு வாழக்கூடியதான அந்த ஒரு நிலமையில் வெரி குட் சேலரி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். வீக்கெண்ட்ஸில் என்னுடைய மனைவி என்னோட கூட ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களும் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார்கள். பிரசங்கம் செய்வதிலே வித்தியாசமான ஊழியத்திலே என்னோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஸோ திடீரென ஒரு நாள் காலை பிரதர் ஸ்டுவர்ட் அவங்க ஒரு ஆங்கிலேய சபையில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், அப்பொழுது பிரதர் ஸ்டுவர்ட் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். நான் அவருக்கு பியானோ வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சடன்லி என்னுடைய மனைவிகிட்ட போய் பிரதர் ஸ்டுவர்ட் சொன்னாங்க, ஷெப்பர்ட் கேர்ள் ரைஸ் அப், காட் இஸ் காலிங் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் அவர் சொன்னார், ஆண்டவர் வெள்ளிக்கிழமை கூட்டத்திலேயே என்று சொன்னார், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நல்ல சம்பளத்தில் இருக்க ராபர்ட், நானும் அமெரிக்க தேசம் போகிறேன், ராபர்ட்க்கு என்ன உங்களுக்கு என்ன, நான் நீ வேலையை பற்றி நான் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாம்சீகத்தில் ஒரு வேலை சொல்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் நான் சொல்ல, பட் திஸ் மார்னிங் வென் ஐ கேம், நான் வந்த பொழுது ஆண்டவர் என்னோட கூட பேசினார், உன்னிடத்தில் சொல்லும்படியாக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய மனைவி அதை எதிர்பார்த்தது தான், ஆனால் எனக்கும் நன்றாக தெரியும், ஷீ வில் கம் ஃபார் த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. என்னுடைய ஆவலும் அது தான், நிச்சயமாக ஒரு நாள் முழு நேர ஊழியத்திற்கு வருவார்கள் என்று. ஸோ அந்த நாள் முடிந்தது. நான் என்னுடைய பாஸ்டர் க்ளோஸ் நண்பர்கள், என்னுடைய ஊழிய நண்பர்களிடத்திலே நான் இதை பகிர்ந்து கொண்டேன். பலர் என்னை ஏசினார்கள், திட்டினார்கள், ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நீ செய்கிற. அவங்க சொன்னாங்க, உன் வைஃப் ஸ்னேகா வந்து வீக்கெண்ட்ஸ் உன் கூட ஊழியத்துக்கு வராப்பில், வீக் டேஸு 5 நாள் வேலை செய்கிறாப்புல, வீக்கெண்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வராப்பில், இதுக்கு மேலே என்ன தேவை, நீ ஃபுல் டைமில் இருக்க, ஸ்டுவர்ட் போகிறார் அமெரிக்காவுக்கு, நீ அவர் அவர் போயிட்டாருன்னா உனக்கு சர்ச் கிடையாது, உனக்கு வேறு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கிடையாது, உனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, நீங்கள் ஸ்னேகாவும் இருக்கிற வேலையை விட்டுட்டா நீ என்ன செய்ய போகிறீங்க, வாட் யூஆர் கோயிங் டு டூ, அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அப்போ உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா, எப்படி நடத்த போகிறீங்க, இந்த ஊழியத்தை செய்ய போகிறீங்க, எப்படி சாப்பிட போகிறீங்க, எப்படி வாழ போகிறீங்க. என்னுடைய நண்பர்கள் என் மேல் இருந்த அக்கறை நிமித்தமாக நான் யாரையும் குறை சொல்வது இல்லை, யாரையும் தவறாக நான் சொல்லவும் மாட்டேன், கட்டாயம் நிச்சயமாக. ஒரு நல்ல ஒரு வேலையை விட்டு இதுக்கு போகிறேன்னு சொன்னால் யாரும் கேட்கத்தான் செய்வாங்க. அவங்களுடைய கேள்வியும் யோசிக்க வைக்கக்கூடியதான கேள்வியாக இருந்துச்சு. சில நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், யூ ஆர் ஃபூல் அப்படின்னு கூட சொன்னாங்க என்கிட்ட, நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ராபர்ட், ஆனால் இந்த தவறு மாத்திரம் செய்யாத, லெட் ஸ்னேயா ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாவற்றையும் கேட்டு பலரிடத்தில் கேட்டுவிட்டு ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிவிட்டு நானும் மனைவி பேசிகிட்ருக்கோம். அண்ட் அவங்க சொன்னாங்க, ஐ வாண்ட் டு ரிசைன். அண்ட் ஐ டோல்டர், நான் மனைவிட்ட சொன்னேன், ப்ளீஸ் கோ அண்ட் டூ இட்,
ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, வி டோன்ட் வாண்ட் டு டிலே, இனி தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஸோ அந்த வாரத்திலே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதினாங்க. எழுதிட்டு போயிட்டு அவங்க கம்பெனியில் காலையில் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை என்னுடைய மனைவி கொடுத்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவருடைய பாஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து அவர் வந்திருக்கிறாரு. அவர் சொன்னார், ஐ வில் நாட் டேக் யுவர் ரெசிக்னேஷன் பிகாஸ் ஐ ஹவ் கம் வித் எ ப்ரொமோஷன் லெட்டர். ஒரு ப்ரொமோஷன் லெட்டர், ஆமாம், உனக்கு ஒரு இந்த ஜாபில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. ப்ரொமோஷன்னால் நமக்கு தெரியும், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி டபுள் இன்சென்டிவ், எவ்ரி திங் நல்ல பெனிஃபிட்ஸ் அந்த கம்பெனியில், இட்ஸ் குட் கம்பெனி, அதனால் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்கும். அவங்க சொன்னாங்க, வி டோன்ட் வாண்ட் டு லீவ் யூ, உன்னை வந்து நாங்கள் இழக்க விரும்பலை, இந்த ஜாப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்காது, பட் உன்னை தேடி வந்திருக்குது, ப்ளீஸ் டேக் இட் அப்படின்னு. என் ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லை, ஐம் கோயிங் டு சர்வ் மை கிங், ராஜாவுக்கு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் கேட்டார். விச் கிங் அப்படின்னு சொல்லி, மை கிங் இஸ் ஜீசஸ் அப்படின்னு என் மனைவி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கேத்தலிக், அவர் சரியாக விளங்கி கொள்ள முடியவில்லை. சொன்னாரா, மாலை 4 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் இருப்பேன், அதுக்கப்புறம் திரும்பி நான் போய்விடுவேன், ரெசிக்னேஷன் லெட்டரை நான் எடுக்க மாட்டேன், நீ போய் திரும்பி வா, நல்ல முடிவு எடுத்துகிட்டு திரும்பி வா. ஸோ மை வைஃப் கால் மீ, என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்ப நான் இந்த மாதிரின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வாட் ஹேவ் யூ டிசைடட் சொன்னேன். மனைவி சொன்னாங்க, இல்லை, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், ஒன்ஸ் இட் இஸ் கிவன் மீன்ஸ் இட்ஸ் கிவன், இஃப் காட் ஹஸ் ஸ்போக்கன் இட் இஸ் ஸ்போக்கன், நான் திரும்பி பார்க்க விரும்பல, காட் வில் டேக் கேர். ஸோ ஐ என்கரேஜ் ஹர், அவங்கள உற்சாகப்படுத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஷீ கேவ் த ரெசிக்னேஷன் லெட்டர். அன்றைக்கி ராத்திரி 10:30 இருக்கும், நான் என் மனைவியை நான் கூப்பிடுவதற்கு கடைசி முறையாக ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவதற்கு, வேலையிலேருந்து ஐம் கோ டு பிரிங் ஹர் பேக் ஹோம், கொண்டு வரேன். அப்போ அந்த நேரத்தில் தான் நான் பிரயாணம் பண்ணி வரும்பொழுது நான் வந்துட்டேன். அவங்க ஒரு பெரிய டால் ஹியூஜ் பில்டிங், அதுக்கு கீழே நான் நின்றுட்டுருக்கேன். அந்த இடத்துல அவங்க ஆஃபீஸ் கிட்ட நின்றுட்டுருக்கேன். அவங்க வருவதற்கு கொஞ்சம் தாமதமானது, நின்று கொண்டிருக்கிறேன். என் கண்ணிலேருந்து கண்ணீர் போய் கொண்டிருக்கிறது, என்னவென்று தெரியவில்லை. அநேக நண்பர்கள் சொன்னதான காரியம், ஸ்டூவர்ட் போயிடுவார், ஒய்ஃப் வேலை விட்டாங்க, என்ன பண்ணுவேன், ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க, பயங்கரமான ஒரு பயங்கரமான அந்த நேரத்தில் நான் அது வரைக்கும் நான் அதை உணரலை. பட் அந்த சூழ்நிலை அப்படியே ஒரு இருளான மாதிரி, நாளையிலேருந்து ஷி ஓன் கோ ஃபார் ஒர்க், நாளிலேருந்து எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு சப்போர்ட்டும் இல்லை, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் லைக் ஜஸ்ட் லைக் டேவில் இஸ் கமிங் இன், யூனோ ஜஸ்ட் டெல்லிங் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுமாரோ, யூ கோன் ஃபேஸ் த சேலஞ்ச், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு என் கண்கள்லேருந்து கண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது. நான் உடனே என்னுடைய பர்ஸை எடுத்தேன், கொஞ்சம் காசு என்னுடைய பாக்கெட்டில் இருந்தது, வானத்திற்கு நேராக நீட்டி ஆண்டவரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான், வி டோன்ட் ஹாவ் எனி பேங்க் பேலன்ஸ், ஆனால் ஒரு ஜபம் நான் செஞ்சேன், சாகிற வரைக்கும் நாங்கள் யார் முன்னாடி போய் கையேந்தக்கூடாது, யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது, நீர் எங்களை அழைத்திருப்பீர் என்றால் யூ வில் ஃபீட் அஸ், யூ வில் ப்ரொவைட் ஃபார் அஸ், நீர் எங்களை நடத்துவீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம், கடைசி பரியந்தம் கடைசி மூச்சு வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது, ஆண்டவரே இதை நீங்கள் செய்யணும், இதுதான் என்கிட்ட இருக்குது, உங்கள் கையில் கொடுக்குற யூ பிளஸ் இட், மேக் இஸ் அ பிளஸ்ஸிங். இந்த ஒரு சின்ன ஒரு ஜபத்தை நான் கண்ணீரோடு ஜபம் பண்ணிவிட்டு, அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன், என்னால் அதை விவரிக்கவே முடியாது. ஜெபம் பண்ணிட்டு எங்களுடைய பாக்கெட்டில் வச்சுட்டேன். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் தான் நடத்துவார், அவர் தான் இனி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி வந்தார். ஃபியூ மினிட்ஸில் ஐ ஹேட் சம் கிஃப்ட்ஸ், ஐ கேவ் இட் டு ஹர், வெல்கம் ஹர் இன் த மினிஸ்ட்ரி. ஆல் ஐ கேன் சே இஸ் அந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அதிசயமாக போஷித்து வருகிறார். ஆச்சரியமாக எல்லாம் பார்த்த பாஸ்டர்ஸ், என்னை கேட்ட என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆச்சரியப்படுகிறதான விதத்தில், பல தேசங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் பிரயாணம் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி ராபர்ட் நீங்கள் ரெண்டு பேரும் டிக்கெட் போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், அவரை நம்பியிருக்கிறோம், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்துகிறார், அவ்வளோதான், எனக்கு வேறு ஒன்றுமே சொல்ல தெரியாது. ஆக்சுவலி நாளைக்கு என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்களை அழைத்த கர்த்தர் அவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் அவர் நிச்சயமாக நடத்துவார். ஆகவே கேட்கிறதான ஒவ்வொரு இளம் வாலிப ஊழியர்கள், எல்லா ஊழியர்களுக்கும் நான் சொல்கிறதான, நண்பர்களுக்கும் நான் சொல்கிறதான காரியம், இஃப் காட் ஹஸ் கால்ட் யூ, காட் வில் ப்ரொவைட் அண்ட் காட் வில் டேக் கேர் ஆஃப் அஸ். நிச்சயமாய் அவரை நம்பி அவரை சார்ந்து இருந்தோம் என்றார். யோசபாத் சொல்கிறான், இத்தனை பெரிய திரள் கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் வி டோ நாட் நோ வாட் டு டூ, எங்களுக்கு செய்வது என்னதென்று அறியவில்லை, ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி. அந்த ஜெபத்தை தான் நான் அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன்,
இன்றைக்கும் பல தேசங்களுக்கு ஆண்டவர் வழிகளை, ஆச்சரியமான வழிகளை ஆண்டவர் திறந்து கொடுத்துருக்கிறார். ஐ டோன்ட் நோ, அதை என்னால் விவரிக்க முடியாது. இட் இஸ் பியூர்லி த கிரேஸ் ஆஃப் காட். நான் அதற்கு தகுதியான ஆள் கூட கிடையாது. நான் ஐம் ஜஸ்ட் அன் ஆர்டினரி பர்சன். பட் இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். காட் இஸ் யூசிங் அஸ். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாங்கள் திரும்பவுமா இதை தொடருவோம். இந்த நேரத்திலே அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அநேகருக்கு இது உற்சாகமாக இருந்திருக்கும். மை ஜீசஸ் டிவிக்கு கூட இது உற்சாகமாக இருந்திருக்கும். நாங்கள் கூட ஆரம்பிக்கின்ற நாட்களிலே மிகுந்த பாடுகள் கூட இப்பொழுது கூட வந்திருக்கிற போது பாஸ்டர்ட்டு சாட்சியை கேட்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் அநேகருக்கு இது சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாங்கள் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றோம். மறுபடியுமாய் ஊழிய பாதையில் என்ற நிகழ்ச்சியிலே பிரேக்குக்கு பின்னால் நாங்கள் உங்களை சந்திக்க போகின்றோம். பாஸ்டர் தன்னுடைய சாட்சியை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நிறைய அநேக சாட்சிகள் இருந்த போதிலும் ஒரு சாட்சி எங்களுக்கு பகிர்ந்து கொண்டார். அவர் எப்படி இந்த ஊழியத்துக்கு தான் கடந்து வந்தார் என்று. உண்மையிலே அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் லேசில் வராது யாருக்கும். அப்படி அவர் கடந்து வந்திருக்கின்றார். அருமையான ஒரு ஊழியக்காரனை இந்த நாளில் ஊழிய பாதையில் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கிறதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்தும் இன்னும் ஒன்று ரெண்டு கேள்வியை பாஸ்டரிடத்தை கேட்க போகின்றேன். பாஸ்டர் அநேக சீரிகளை வெளியிட்டிருக்கிறார். உம்மால் கூடும், உமக்கே ஆராதனை, இது ரெண்டு சீரியும் தானா பாஸ்டர் நீங்கள் விட்டுருக்கிறீங்க? ஐந்து சீரி விட்டுருக்கிறீங்க. இதை நீங்களா எழுதி பாடினதில்ல? எல்லா பாடல்களும் நான் எழுதலை. சில பாடல்கள் அந்த கடைசி உமால் கூடும் கடைசி ஆல்பமில் நான் 6 பாடல்களை எழுதியிருக்கிறேன். மற்றவை என்னுடைய நண்பர்களுடைய பாடல்கள், பல ஒரு 2 ஆங்கில பாடல்கள், சில ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய பாடல்கள் இருக்கும். ஓகே ஃபஸ்ட், ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ஊழியம் என்றது லேசான காரியம் இல்லை. சொல்லுவார்கள் அது பஞ்சு மெத்தை இல்லை. அது உண்மையிலே சில வேளையில் கரடு முரடாகவும் இருக்கின்றது, சில வேளை வேதனையாக இருக்கிறது, சில காயங்கள் இருக்கின்றது. அநேகர் இந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சந்தோஷமான காரியங்கள் நிகழ்வுகள் நடந்திருந்தா, சுவாரஸ்யமான காரியங்கள் ஏதாவது இருந்தால் பாஷா இந்த வேளையில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. சந்தோஷமான காரியம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நினைவுக்கு வருது 2 காரியம். ஒன்று என்னுடைய திருமணம். எனக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு மனைவியை கொடுத்தார். எனக்கு போய் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு மனைவியை கொடுத்தார். ஆண்டவருக்கு பயப்படுகிறதான ஒரு பெண்மணியை நான் எப்படி நான் விரும்பினோ அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்தார். 2வது, 5 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு எனக்கும் என் மனைவிக்கும் ஆண்டவர் 7 வருடங்கள் கழித்து முதல் ஒரு பெண் குழந்தையை கத்தர் கொடுத்தார். Now she is 5 months. அது டாக்டர் மருத்துவர்கள் சொன்னார் இது முடியாத ஒரு காரியம் என்று நாங்களும் விட்டுவிட்டோம். ஆண்டவருடைய நேரத்தில் ஆண்டவர் கொடுத்தால் எடுத்துக்கொள்வோம் என்று அங்கிருந்த நிலைமையில் ஒரு 5 months முன்னாடி God has blessed us with that. என்ன பேர் பாஸ்டர்? கேர்ள், அவருடைய பேர் வந்து கேப்ரியாலா ரேச்சல் ராய். நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம், மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு என்று தான் நான் சொல்ல முடியும்.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அப்படிப்பட்ட குழந்தையை கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த குறித்து எங்களோட பகிர்ந்திருக்கிறார். அவருடைய திருமண வாழ்க்கை, அவருடைய குழந்தை கிடைத்ததை குறித்து சந்தோஷமான காரியத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அநேக நாட்கள் தாமதித்து உங்களுக்கு 7 வருடங்கள் கழித்து இன்ன ஃபியூச்சரில் பாஸ்டர், உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது செய்ய திட்டம் வச்சுருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த ஆராதனை வர்ஷிப் இப்படி இது மட்டுமா, அல்லது நீங்கள் எதிர்காலத்தில் வேறு ஏதாவது அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்களா பாஸ்டர்? எதிர்காலத்தில் நிச்சயமாக நான் விரும்புகிறதான காரியம், ஒரு நல்ல தேவ ஊழியர்கள் இடத்தில் சொன்னதான ஒரு காரியம், இந்த ஆராதனை, இந்த ஊழியத்தில் நல்ல ஆராதனை இளம் தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியம். இது எங்களோடு கூட நாங்கள் ஏதோ பிரயாணம் செய்கிறோம், சீடியை போடுறோம், மக்கள் கேட்கிறார்கள், பாடுகிறார்கள், அதோடு விட்டு விடாமல், அதோடு கூட அந்த அழிந்து விடாமல் நாம் மற்றவர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பட் தட் இஸ் மை பேஷன். இந்த நாட்களிலே நான் ட்ராவல் பண்ணுகிறதான, இந்த நாட்களிலே போகிறதான சபைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் ப்ரொஜெக்ட் மை செல்ஃப் ஆஸ் அ சிங்கர், ஆஸ் அ ஆர்டிஸ்ட். நான் இவ்வளோ சீடி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ண, அப்படி அதற்காக நான் போக விரும்பவில்லை. நான் ஒரு சபைக்கு போனால் அந்த சபை பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபம். வரும் நாட்களிலே இளம் தலை முறையை ஆண்டவருக்கென்று, இப்படிப்பட்டதான யங் வர்ஷிப் லீடர்ஸ், யங் ஊழியர்களை ஆண்டவருக்கென்று உருவாக்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்ச எனக்குள்ளாக இருக்கிறது. போகிறதான இடத்துல அந்த லோக்கல் சர்ச்சில் நல்ல வர்ஷிப் லீடர்ஸை உருவாக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கு பார்த்தால் நிறைய பேர் மியூசிக், இசை, பாடல் இதுதான் ஆராதனை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஆராதனையின் அந்த உட்கருத்தை, ஆராதனை என்ன என்றால் என்ன, நாம் எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும், இப்படிப்பட்டதான காரியங்கள், ஆராதனை வீரர்களுக்குரிய தகுதிகள் என்ன, நாம் எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்டதான காரியங்களை நான் கற்று வருகிறேன். நான் கற்றுக்கொண்ட அந்த சிறிய காரியங்களை மற்றவர்களுக்கு நான் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்தியாவிலே ஒரு வர்ஷிப் ஸ்கூல் ஆஃப் வர்ஷிப் என்கிறதான ஒரு சென்டர், ஆண்டவருடைய திட்டம் என்றால் அவர் எப்போ வாழ்க்கை செய்கிறார் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஒரு ஸ்கூல் ஆஃப் வர்ஷிப் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து அநேக வர்ஷிப் லீடர்ஸை உருவாக்க வேண்டும். உருவாக்கி அவங்களுடைய லோக்கல் சர்ச்சஸ்க்கு அவங்கள அனுப்பிடணும். ஸோ தட் தே கேன் பி அ பிளஸ்ஸிங் டு த லோக்கல் சர்ச். சபைக்கு அவர்கள் அந்த வர்ஷிப் லீடர்ஸ் ஆசீர்வாதமாய், அதை நான் நிச்சயமாய் நான் நம்புகிறேன். சில ஆட்கள் அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் எல்லாரும் சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். பைபிள் காலேஜ் வந்து ஆரம்பித்து பைபிளை எப்படி கற்றுக் கொடுக்குறார்களோ அதே மாதிரி துதி ஆராதனையை குறித்து நீங்கள் அவர்களுக்கு பயிற்சி விக்க வேண்டும் என்று எதிர்காலத்தில் ஒரு திட்டம் இருக்கு. பாஸ்டர், இது ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, துதி வேற ஆராதனை வேறையா ரெண்டும்? துதி என்பது ஆண்டவரை நாம் துதிக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் செய்த ஒரு நன்மைகளுக்காக, ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி துதி செலுத்துகிறதான ஒரு காரியம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறதாங்க. ஆராதனை என்பது ஆண்டவர் யார், ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவருடைய தன்மைகளை, அவருடைய ஆச்சரியமான அவருடைய தன்மைகளை விவரிப்பது தான், விவரித்து நாம் பாடுவது தான் ஆராதனை. நிறைய நாட்களாக இந்த கேள்வி எனக்கு இருந்தது, துதி வேற ஆராதனை வேறுன்னு தெரியும். துதிக்கிற போது நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிற போது அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்துறோம். தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த நாளிலும் பாஸ்டர் ரோபர்ட் ட்ரோய் அவர்களை கொண்டு அநேக காரியங்கள் இருந்தாலும் இன்றைய நாளிலே ஊழிய பாதை என்ற நிகழ்ச்சியூடாக சில காரியங்களை நான் அவரோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நல்ல தருணத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் அவரை மறுபடியும் இந்த தேசத்திலே சந்திப்போம். இந்த நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மை ஜீசஸ் தொலைக்காட்சியூடாக பாஸ்டர் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக இந்த காரியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாஸ்டர் தொடர்ந்தும் எங்களுக்கு ஒரு வர்ஷிப்பையும் அவருடைய செய்தியையும் கொண்டு வருவார். மறுபடியும் ஊழிய பாதை என்ற ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு பாஸ்டரூடாக நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூழையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. தர ஒரு வார்த்தை இல்லை என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நிந்தனை உன்னை சூழ்கின்றதோ தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையால் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எளியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திருமே. எளியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திருமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூழையிலும் உன்னை காத்திரும் பலவான் என்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நாம் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதி
ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. இந்த நாளிலும் கூட என்னோடு கூட சேர்ந்து இந்த ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படியாய் அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்றே ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. என்னோடு கூட சேர்ந்து அந்த உன்னதமான அற்புதமான ஆச்சரியமான நாமமுடைய அந்த இயேசுவை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய பலன், நீர் என் நம்பிக்கை, நீர் என் கோட்டை. இந்த நாளிலே உம்மை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தேங்க் யூ ஃபாதர் லார்ட். நீரான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே, நீர்தான் என் தஞ்சமே, நீதான் என் கோட்டையே, துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. சேர்ந்து சொல்லுவோம், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீ செய்த, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. Sing it one more time. உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை, கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா அவர் கைவிடாதிருப்பா, கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார் அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா, ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா, 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 நீ என்றும் அதை எண்ணிப்பார். கைகளை உயர்த்தி, நீ என்றும் அதை எண்ணிப்பார். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக காப்பா, உன்னை காப்பா,
அவர் காப்பார் இன்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். வாழ்க்கையிலே சோர்வோடு கூட கண்ணீரோடு கூட பிரச்சனையோடு பாடுகளோடு கூட சேர்ந்து, ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாதை என்று கலங்கின உள்ளத்தோடு குழம்பின மனதோடு, ஒருவேளை இந்த நேரத்திலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, நீங்களும் நானும் சுமக்க வேண்டியதான சாபத்தை ஏற்கனவே நமக்காய் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்களும் நானும் இனி அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலே அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to Jesus this day. இந்த நாளிலே அந்த இயேசுவண்டை வாருங்கள். என்னிடம் வருபவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், அவர் நம்மோடு கூட உண்டு. அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை, நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சிறுமந்தையே நீ பயப்படாதே, நீ என்னால் தெரிந்து கொண்டப்பட்டவன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று சொன்ன கர்த்தர் இதுவரைக்கும் சுமந்து வந்தவர், இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர் லார்ட். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா இன்றும் இனிமேலும் காத்திருவா. கலங்காதே மனமே காத்திருவா. என்னுடைய விசா நிலைமை அடுத்தது என்ன என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அடுத்த என்னுடைய ஸ்டடீஸ்ல என்ன நடக்கும், என் திருமண வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இதுவரைக்கும் உங்களை நடத்தின கர்த்தர், இதுவரைக்கும் உங்களை தூக்கி சுமந்தவர், அருமையான நண்பனே, அருமையான சகோதரனே, அருமையான தாயே தகப்பனே, அருமையான ஊழியனே, ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்திருந்ததான எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், காகத்தின் மூலமாக போஷித்து நீ போக வேண்டியதான தூரம் வெகு தூரம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், சிறுமந்தையே நீ பயப்படாதே, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலே உங்களை நம்பி இருக்கிறேன், எனக்கு எல்லாம் நீங்க தானே, உங்க வலது கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவீங்களா, என்னோடு கூட சேர்ந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே, எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, டாடி எல்லாம் நீரே இயேசுவே, எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே, என் பயத்தின் நடுவினிலே உம் பாசத்தை உணரனுமே, என் பிரச்சனை நடுவினிலே உம் கரம் என்னை தாங்கனுமே, கைகளை உயர்த்தி எல்லாம் எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே, எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே, தளர்ந்த வேளையில் தாங்கினீரே,
சோர்ந்த வேலையில் சுமந்தீரே, தளர்ந்த வேலையில் தாங்கினீரே. தகப்பனே, சோர்ந்த வேலையில் சுமந்தீரே, வேறே எங்கு செல்லுவேன் உந்தன் அன்பை விட்டு நாம், வேறே யாரை தேடுவேன் உம்மை போல யாரு சொல்லுங்க. வேறே எங்கு செல்லுவேன் உந்தன் அன்பை விட்டு நாம், வேறே யாரை தேடுவேன் உம்மை போல யாருண்டு. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. உங்க வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, யார் யாரையோ நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன், ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நம்பி வந்திருக்கிறேன். நீர் சொன்னீரே, என்னிடம் வருபவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி, அந்த ஆண்டவரினோடு கூட இருக்கிறீர். நீர் தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தெய்வம், நீரோடு கூட உண்ட ஆண்டவரே. என்னோடு கூட உங்க வலது கையை உயர்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, உம்மை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு மனதை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே, இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே, இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. வேறே எங்கு செல்லுவேன் உந்தன் அன்பை விட்டு நாம், வேறே யாரை தேடுவேன் உம்மை போல யாருண்டு. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே, இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ மனிதர்களிடத்தில் தேவன் வாசமாயிருக்கிறார், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாயிருக்கிறார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அந்த அதிகாரத்திலே 5 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், Behold, I make everything new. இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருதயம் நொறுங்குண்ட நிலைமையிலே என் வாழ்க்கை மாறாதா, என் கண்ணீர் மாறாதா, என் இரவு பகலாய் மாறாதா என்று எதிர்பார்ப்போடு அங்கலாய்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறதான உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும்படியாய் அந்த ஆண்டவர் வந்திருக்கிறார். He wants to give a new beginning in your life. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி உங்க ரெண்டு கையை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து இந்த பல்லவியை நீங்க பாடி ஆராதிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். உங்க இருதயம் ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணப்படட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்து நிற்கிறேன், இந்த நாளிலே உம்மை விசுவாசிக்க, உம்மை பின்பற்ற, உம்மை நம்ப நீர் எனக்கு உதவி செய்யும், என்னோடு கூட பேசும், என் வாழ்க்கையை மாற்றுவீராக, நான் உமக்காய் வாழ, உமக்காய் எழும்பி நிற்க, எழும்பி பிரகாசிக்க, என் ஆண்டவர் நீர் எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி கண்களை மூடிய ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட,
உம்மை துதிக்கிறோம் தெய்வமே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் தெய்வம். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிற, உம்மை தொழுது கொள்கிற உண்மையான ஒரு மனதை எனக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக உண்மையாய் உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷனாய் மனுஷியாய் நீர் எனக்கு என்னை மாற்றுவீராக. உமக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தருவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் தெய்வமே. என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் தெய்வமே. எங்கள் மத்தியில் உலாவீரும் எங்களோடு வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவீரும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய். நீர் அசைவாடும், நீங்கள் அசைவாடினால் பரிசுத்தாவியானவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான வெறுமை, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கோணல்கள் செவ்வையாய் மாறும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த தேவன், என் வாழ்க்கையில் என் ஊழியத்தில் என் குடும்பத்தில் அசைவாடும் என்று சொல்லி உங்கள் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். என் வாழ்க்கையில் ஊலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். We make a room for you to stay, come and dwell in us, O God. பரிசுத்தாவியானவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் அசைவாடுவீராக. உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. டேக் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். அப்பா ஆளுகை செய்வீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி.